சிந்தனை விளக்கம் அளிக்க இருப்பவர் போரூர் சக்தி நகர் மனவளக் கலைமன்ற அறக்கட்டளையை சார்ந்த பேராசிரியர் ராஜேஸ்வரி அம்மா அவர்கள். சிந்தனை மனித உயிரின் மகத்துவங்கள் என்ற தலைப்பில் அளிக்க இருக்கிறார்கள். அம்மா அவர்கள் 2004 ஆண்டிலிருந்து மனவளக் கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய வீட்டிலேயே தவமையும் நடத்தி கொண்டு வருகிறார்கள். மனவளக் கலையில் அட்வான்ஸ் டிப்ளமா பெற்றிருக்கிறார்கள். போரூர் சக்தி நகர் மனவளக் கலை மன்ற அறக்கட்டளை தன்னை இணைத்துக் கொண்டு தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். குடும்ப தலைவியாக பொறுப்பேற்று குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற இவர் இவ்வளவு வேலைகளுக்கு இடையேயும் உலக சமுதாய தொண்டுக்காக மனவளக் கலையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சிறப்பான பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா அவர்களை திருவள்ளூர் மண்டலத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று காலை வணக்கங்களை கூறி வாழ்த்துக்களையும் கூறி சிறப்பான ஒரு சிந்தனை அளிக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க சிந்தனை விளக்கம் தரலாமா? வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். கேக்குதுங்களா ஐயா? கேக்குது. வாழ்க வளம் அனைவருக்கும். இந்த திருவள்ளூர் ஜூம் இணைப்பில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்கையும் கூறி தொடங்குகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனையாக மனித உயிரின் மகத்துவங்கள் என்பதை சிந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த உயிர்களே மிகவும் சிறந்தது வந்து இந்த மனித உயிர் தான். ஏனென்றால் ஆறாவது அறிவை பெற்றிருப்போம். இந்த மாண்புமிகு பொதுவா மனித உயிர் வந்து ஆறாவது உயிரை ஆறாவது அறிவை பெற்றிருப்பதால மாண்புமிகுன்னு கூட சொல்லலாம். இந்த உயிரோட மதிப்பே மாண்புமிகு, மேன்மையானது, நிறைய அதிசயங்கள் உள்ளதுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா இறைவனுடைய படைப்பில் எல்லா உயிர்களுமே மிகவும் மகத்தானதாம். அதில் நம்ம ஆறாவது அறிவை பெற்றிருக்கிறதுனால இந்த மனித உயிர் மிகவும் சிறப்பானதாக மகான்கள் எல்லாருமே சொல்றாங்க, அறிஞர்களும் சொல்றாங்க. அதுல நம்ம தாய்மானவர் சொல்றாரு, எல்லா உயிரும் இன்று இன்புற்றிருக்க அறியேன், வேறொன்று அறியேன் பராபரமேன்னு சொல்றாரு. எல்லா உயிர்களும் அவருடைய சந்தோஷமே என்னன்னா எல்லா உயிர்களும் இன்பமா இருக்கணும். எவ்வளோ பெரிய மனசு பாருங்க. தன்னை பத்தி கூட நினைக்காம எல்லா உயிர்களுமே இன்புற்று விருப்பது என்று அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமேன் நம்முடைய தாய்மானவர் சொல்றாரு. அதே மாதிரி வள்ளல் பெருமான்னு சொல்றாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லி. ஒரு பயிர் வாடினா கூட அவர் அந்த உயிரோட இறக்கம், உயிர் இறக்கம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பயிர் வாடுறத கூட அவரால் தாங்க முடியலையா. நாமளும் அப்படிதான் நிறைய நினைப்போம். அதாவது நிறைய இறக்கப்படுறோம் வளராத மாதிரியே நிறைய நம்மளும் பயிர்கள்லாம் நினைச்சு வருத்தப்படுறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணோம், நல்லா காய்க்கிற மரமா இருக்கட்டும் இல்லை பூக்கிற மரத்தை தான் நம்ம நிறைய தண்ணி ஊற்றி நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். இதே நீங்க வேற ஒரு முள்செடியோ வேற ஒரு பயன்படாத செடியை பார்த்து நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம அதுக்கு கேர் கொடுக்க மாட்டோம். அதுவும் வளரும் அர்த்தம் பண்றது என்னன்னா அதுவும் சேர்த்துதான். அந்த முள்செடிகளும் நிறைய முள்செடிகள் வளரும் போது நிறைய வழிபோக்கர்களுக்கு நிறைய உதவியா இருக்கும் அதனுடைய நிழல்கள். ஸோ அதனால எல்லா பயிர்களுமே எல்லா உயிர்களுமே மகத்துவமானதுன்றது வள்ளலார் சொல்லியிருக்காரு. நம்மளுடைய மகிழ்ச்சியை என்ன சொல்றாங்கன்னா தவ தொடக்கமே நம்ம என்ன பண்ணும்போது நம்முடைய அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே உயிரிலேன்னு தான் சொல்றாரு. உடல் சொல்லும் போது அதாவது உடலோட மட்டும் நிறுத்திக்கலாம் சொல்லாம உடலிலே உயிரிலேன்னு சேர்த்து சொல்றாரு. அலையலையாக பாய்வதை உணர்கணும். அதே மாதிரி பஞ்சபூத நவகிரக தவத்திலையும் ஐயா வந்து மகிழ்ச்சி வந்து உயிர் கலப்புன்னு சொல்றாரு. ஸோ எல்லா இதுலேயும் நம்மளுடைய உயிரை பத்தி ஐயா நிறைய சொல்றாரு. அதே மாதிரி சங்கல்பம் சொல்லும் போதும் நீள ஆயுள்னு சொல்றாரு. நீண்ட ஆயுள் வந்து நமக்கு தொண்டு செய்யறதுக்காக. ஸோ ஐயா சொல்லும் போது எல்லாத்துலயுமே நம்ம உயிரை தான் மகத்துவம். அதுக்கும் மேலாக சொல்லும் போது காயக்கல்பத்தை சொல்றாரு நம்முடைய மகிழ்ச்சி. உயிருக்கான பயிற்சியாவே நம்ம காயக்கல்பத்துல ஐயா கொடுத்தது. ஸோ அந்த மனித பிறவி, இந்த மனித உயிர் வந்து மகத்தானது. இந்த பிறவி இனிமே கிடைக்காது. அதனால அந்த மகத்துவத்தை நல்லா நம்ம உணர்ந்து நம்முடைய பயிற்சிகள் எல்லாம் பண்ணி நம்ம சிறப்பா வச்சுக்கணும். இந்த உயிர் இறக்கம் வேணும் முதல்ல நம்மளுடைய. அதாவது நம்மளுடைய நமக்கே பிடிக்கணும். என்னை எனக்கு பிடிச்சாதான் நான் அடுத்தவங்களை ரசிக்க முடியும். ஸோ அதனால என்னை நல்லா உடற்பயிற்சி செய்து காயக்கல்பு செய்து பயிற்சி செய்து உடம்பு நல்லா வச்சுக்கிட்டு உயிரை நல்லா வளமா வச்சுக்கிட்டு எப்போதும் அந்த சிந்தனையிலே இருக்கும். நான் நல்லா இருக்கணும், என் உயிர் நல்லா இருக்கணும்,
என்னை சுத்தி மற்றவங்க நல்லா இருக்கணும். அதுதான் சுவாமிஜி சங்கல்பத்துல கூட சொல்றாரு. அதனால அந்த உயிரை வந்து நம்ம நம்ம வளமா வச்சுக்கணும். இப்ப உயிரை சொல்லும் போது சைவ சித்தாந்தத்துல சொல்லும் போது, அதாவது அவங்க மூணு பொருள் வந்து நிலையா இருக்குன்னு சொல்றாங்க சைவ சித்தாந்தத்துல. அந்த நிலை அதாவது யாருமே தோற்றுவிக்கல, எப்பவுமே தோன்றும் பொருள் வந்து அழிஞ்சிடும். எந்த பொருள் தோன்றினாலும் அதற்கு அழிவு உண்டு. அந்த மாதிரி அழிவு இல்லாம இருக்கணும், எப்போதுமே இருக்கணும், ஆரம்பத்திலயே இருந்திருக்கணும், எப்போதும் இருக்கணும், எப்போதும் இருக்கணும், அது அழிவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மூன்று பொருள் அவங்க சைவ சித்தாந்திகள் தத்துவங்களாக அவங்க பார்த்தாங்க. அவங்க அப்படி பார்த்தது வந்து பதி, பசு, பாசம். பதினா கடவுள், பசுனா உயிர், பாசம்னா அந்த மலம் சொல்லலாம். மலம்ன்றது அழுக்கு, அதாவது மாயை. இந்த மூன்றும் வந்து எப்போதுமே இருக்குன்னு சொல்றாங்க. இறைவன் எப்போதுமே இருக்கிறான், உயிரும் எப்பொழுதுமே இருக்கிறது, மாயை அதாவது மலம் அதுவும் எப்போதுமே இருக்கு. இந்த மூன்றும் எப்போதுமே இருக்கிறத வந்து அவங்க அறிஞ்சாங்க. இதுதான் இது எப்போதுமே அழிவு கிடையாது, இருக்கு உயிர் கூட அழிவே கிடையாது. உயிர் வந்து இறைவன் கூட தோற்றுவிக்கல. அதாவது பதி இருக்கு, பசு இருக்கு, பாசம் இருக்கு. இந்த பதி வந்து பதி முதல்ல இறைவன் அவர் இருக்கிறார், பசு வந்து உயிர், பாசம் இருக்கு. இந்த பசு வந்து என்ன பண்றது, நடுவில் இருக்கிற உயிர் வந்து இந்த பதி வந்து எல்லா பேரறிவாளன், அவன் எங்கும் நிறைந்திருக்கான், எப்பொழுதும் இருக்கிறான், எல்லா இடத்துலையும் இருக்கிறான், நிறைஞ்சிருக்கிறான். அவனிடம் எந்த குற்றமும் கிடையாது, எந்த குறையோ குற்றமோ எதுவுமே அவனுக்கு கிடையாது. அவன் வந்து பேரறிவாளன், பெரிய பொருள். இங்க பக்கத்துல இருக்கிற பசு வந்து உயிர், அது வந்து சிற்றறிவு, சிறிய பொருள். அதுக்கு எல்லாமே உண்டு, கவலை, துக்கம், குறைகள், எல்லா உணர்வுகளுமே அதுக்கு உண்டு. பசு பாசம் அதுவும் அப்படிதான், அதுவும் தனியா தான் இருக்கு. அதாவது இந்த பசி பாசம்ன்றது வந்து மாயின்னு சொல்றோம் இல்லையா, இந்த அழுக்கு, அதுக்கும் எதுவுமே கிடையாது, அது பாட்டு இருக்கு. ஆனா இந்த உயிர் என்ன பண்ண, நடுவில் இருக்கிற உயிர் வந்து இது சிற்றறிவு, கொஞ்சம் அறிவு இருக்குல்ல, இது அறிவுள்ள பொருள் தான், போய் இறைவனோட சேரலாம், பதி கிட்ட சேரலாம், இந்த பக்கம் பதி இருக்கு சேரலாம். அது என்ன பண்றது, தன்னுடைய அறியாமையினால பாசத்துக்கிட்ட போய் மாட்டிக்கிறது. மாயை வந்து கூப்பிடல, இந்த பாசம்ன்ற மாயை அழுக்கு வந்து அதை கூப்பிடல, இருக்கு. ஆனா இது என்ன பண்றது, மாயைக்குள்ள போய் சிக்கிக்கிறது. அதாவது மாயைக்குள்ள சிக்கிக்கிட்டு இதுதான் போறது. அதாவது எப்பவுமே உயிருக்கு என்ன ஒரு இயல்புனா, எது நல்லதோ அது பிடிக்காது, எது அறியாமையான ஒரு கெடுதலாக இருக்கோ, தேவையில்லாம இருக்கோ, அதுல தான் இன்பம் ஜாஸ்தியா இருக்குமா இந்த உயிருக்கு. நிறைய அப்படிதான் பார்க்கல, நிறைய ஒரு பெரிய சத்சங்கம் இருக்கும்போது ஒரு 500 பேர், 600 பேர் இருக்காங்க, ஒரு நல்ல விஷயம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க, திடீர்னு அங்க கேட்டுட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு பெரிய ஒரு சினிமா நடிகரோ ஒரு பெரிய பொறுப்புல உள்ளவங்களோ வந்தாக்க அத்தனை பேரும் நம்ம அங்கதான் போவோம், இந்த சத்சங்கம் கேட்க மாட்டோம். எல்லாருடைய உயிரும் மனமும் அந்த பக்கம் தான் போகும். அதே மாதிரி எப்போதுமே இந்த உயிருக்கு என்னன்னா, எது கெடுதலோ அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதனால இது என்ன பண்றது, போய் பாசத்துக்கிட்ட மாயக்கிட்ட போய் மாட்டிக்கிறது, உள்ள போயிடுறது. இது நான் சொல்றது ஆரம்ப சிருஷ்டி நிலை, உயிர் தோன்றிய நிலை, சைவ சித்தாந்தம் சொல்றது. போய் உள்ள போய் மாட்டிக்கிட்ட உடனே ஒரே இருட்டு, இருட்டுனா இருட்டு, கடுமையான இருட்டு. இப்போ நம்மளே ஒரு இடத்துக்கு தியேட்டருக்கு போகும்போது வெளிச்சத்துலேருந்து உள்ளே போகும்போது கொஞ்சம் இருட்டாக இருக்கும், கொஞ்சம் வெளிச்சமே தெரியாது, கொஞ்சம் வெளியிலேருந்து வந்த வெளிச்சம் கொஞ்சம் கண்கள் இருக்கும், அப்படியே உள்ளே போவோம், கொஞ்சம் உள்ளே போவோம், போய் மாட்டிக்கிட்டானா கடும் இருட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாயைக்குள்ளே போனவங்க எங்கள் உயிர் போய் சிக்கிக்கிறது, அவ்வளோ சொல்ல முடியாத இருட்டு, போய் மாட்டிக்கிறது. மாட்டின்றவனு தான் தெரியலையோ, இப்படி அங்கேயும் நகர முடியல, அப்படியே கல் மாதிரி இருப்பான். அது இதை வந்து சைவ சித்தாந்தம் சொல்றது உயிரின் பாடான நிலைன்னு சொல்றது. பாடா படுத்துற நம்ம வாழ்க்கையில கூட சொல்லுவோம்ல, ரொம்ப முடியாட்டா, ஏன் இப்படி என்ன பாடா படுத்துற, குழந்தைங்களை நிறைய பேர் அழுப்பாங்க. ஸோ அந்த பாடான நிலைக்கு அந்த உயிர் தள்ளப்படுது, கடுமையா இருக்கு, அப்படியே இருட்டு, இப்படி அப்படியே நகர முடியல. அப்ப என்ன பண்றது, அந்த உயிருக்கு வந்து ஒரு வெறுப்பு வருது, ஐயோ இப்படி வந்துட்டோமே, இந்த மாயைக்குள்ள போய் சிக்கிட்டோமே அப்படின்னு ஒரு வெறுப்பு வருது. வெறுப்பு வந்து 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 எப்படியாவது வெளியில வரணும் அப்படின்ற ஒரு விருப்பு வருது. இதுல தோன்றின முதல் இந்த ஆணவம் தான் இந்த மாயை, உயிருக்கு அந்த மாயில சிக்கி தோன்றி முதல் ஆணவம், அது வரணும்ட்டு, நான் வரணும், நான் வரணும், நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற எண்ணம் அப்பொழுதுல இருந்தே இருக்கிறது. அதனாலதான் அப்ப தோன்றிய ஆணவம் தான், நம்ம எவ்வளவுதான் நம்ம பயிற்சி எடுத்தாலும் இந்த முக்தி நிலையில கூட முனிவர்கள் கூட அந்த ஆணவம் சேர்ந்து இருக்கதான் இருக்குமா. அது எப்படின்னா, இந்த விதைகள் வந்து வறுத்தா முளைக்காது, அப்புறம் அந்த வறுபட்ட நிலையில் அந்த ஆணவம் இருக்கும்னு சொல்றது. ஏன்னா இந்த ஆரம்ப இந்த இதோட நிலை தான். இப்படி போய் சிக்கிட்டு இந்த உயிர் வெளியில வரணும் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த விருப்பு வந்த உடனே அப்படியே இறைவன் பாப்பாராம். இறைவன் தான் பக்கத்துலேயே தானே இருக்காரு பதி. அவர் பார்த்த உடனே அவர் வந்து போய் அனாவசியமா சிக்கிக்க மாட்டாரு, ஏன்னா அவர் சுத்தமானவர். அவர் அது போய் அழுக்குல போய் மாட்டின்னுக்கு, இவரும் போய் அந்த அழுக்குல மாட்டிக்கிட்டா தானும் அந்த நிலைக்கு ஆளாகிடுவோம் இல்லையா. அதெல்லாம் அவர் போகவே மாட்டார், பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்ப இங்க ஒரு கேள்வி வரலாம், இப்படி உயிர் சிக்கிக்கிட்டு இருக்கு, பக்கத்துலேயே இறைவன் இருக்கார்,
ஏன் இப்படி நம்ம ஏன் போய் இறைவன் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதா பார்க்க கூடாதான்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரும். எக்ஸாம்பிள் சொல்றேன் அதுக்கு எப்படின்னா, இப்ப நம்மளே இருக்கோம், நல்ல இரவு எல்லா சங்கல்பெல்லாம் சொல்லிட்டு நல்ல இரவு இனிமையான தூக்கத்துக்கு போகிறோம். தூங்கி எழுந்த உடனே காலையில நம்ம முகத்தை போய் கண்ணாடியில பாக்குறோம், எழுந்த உடனே போய் பாக்குறோம். அப்ப எப்படி இருக்கும் நம்மளுடைய முகம்? தலையெல்லாம் கலந்து இந்த பக்கம் தண்ணி ஓடி இது காஞ்சி போய் முகம் பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லாவே இருக்காது. ஸோ அப்புறம் சிறிது நேரம் கழித்து நம்ம முகத்தெல்லாம் வாஷ் பண்ணி பல்லெல்லாம் விளக்கிட்டு நல்ல இறைவன்கிட்ட போய் ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஒரு நெத்தியில ஒரு வீடியோ இல்லை ஒரு திருமணம் இட்டுட்டு நீங்க போய் கண்ணாடியில போய் பாருங்க. அப்போ உங்களுடைய முகம் அழகா தெரியும். அப்போ முதல்ல தெரிஞ்ச முகத்துக்கும் இப்ப இருக்கிறதுக்கு அப்போ கண்ணாடியில குத்தா இருக்கா? முதல்ல நம்மள அந்த மாதிரி எதுவுமே பண்ணிக்காம போய் கண்ணாடியில போய் நம்ம நின்னோம், அப்ப பார்த்து ஒருவருக்கு இப்ப பார்த்து இருக்க வித்தியாசம் இருக்குன்னா கண்ணாடியிலேயே மாற்றம், கண்ணாடியில் எந்த மாற்றமும் இல்லை. போய் முதல்ல அந்த மாதிரி நான் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி காமிச்சது. அதுக்கப்புறம் 6 மணிக்கு அப்புறம் எவ்வளவு நம்மளை அழகுபடுத்தி கொண்டு கொண்டு கண்ணாடி முன்னாடி பார்த்தோமோ அது திருப்பி அழகாக காமிக்குது. இதுதான் இறைவனுடைய உருவம். அவர் நல்லா சுத்தமா இருப்பாரு, நீ எந்த அளவுக்கு அவர்கிட்ட போயோ அதுதான். இதே மாதிரிதான் அந்த உயிர் என்ன பண்றது, அப்புறம் அப்படியே மாட்டி ரொம்ப இறைவன் பார்ப்பாரு, பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. இதனால இவ்வளவு கஷ்டப்படுது, எப்படினாலும் அது விடுவே சொல்ல முடியாது. அவனுடைய பொறுப்பாச்சு, அவன் என்ன பண்ணா தன்னுடைய டைரக்டா வர முடியாது. அதனால தன்னுடைய சக்தியை தான் முதல்ல அனுப்புவோம். முதல்ல சிவமா இருந்தது, அப்புறம் தன்னுடைய சக்தியை அனுப்புவோம். சக்தியை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் சதாசிவம் என்ற தத்துவத்துக்கு வர அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் ஈஸ்வரனாக, அதுக்கப்புறம் சுத்த வித்தையாக இறைவன் இறங்கி வருவதாக சைவ சித்தாந்தம் சொல்றது. ஸோ அப்படி அந்த 5 நிலையில வந்த உடனே அந்த உயிருக்கு அந்த உயிரை வந்து வெளியில மாயை திருப்பி மாயையில செலுத்தி தன்னுடைய சக்தியை கொடுத்து கொண்டே இருந்து அதுக்கப்புறம் பிறவிகளை கொடுத்து அந்த பிறவிக்கு காலம் நியதி வித்தை அராகம் சொல்லிட்டு நிறைய நிலைகளை முதல்ல காலம் நியமிக்கணும். அந்த உயிருக்கு இவ்வளவு காலம் இந்த பிறவியில நீ இவ்வளவு பாவம் செய்திருக்க, இவ்வளவு புண்ணியம் செய்து இதற்கு ஏற்ற நன்மை தீமை உனக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு காலம் கொடுத்து அதுக்கு ஒரு நியதி கொடுத்து நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நியதி கொடுத்து அதுக்கு ஒரு அதாவது அந்த உயிர் வந்து எப்படின்னா அப்படியே கல்லு போல இருக்கு, அது அசைச்சு விடணும் இல்லையா? கொஞ்சம் அசைஞ்சாதானே அது அதுக்கு எப்படி ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கோ நல்ல தூக்கத்துல அதை எழுப்ப முடியாது, போட்டு அசைச்சு விடுவாங்க தாய்மார்கள், நல்லா உலுக்கி விடுவாங்க. அதே மாதிரி இறைவன் என்ன பண்ணா அந்த டைரக்டா வரல, சக்தியெல்லாம் அனுப்பி சக்தி சதாசிவம் ஈஸ்வரம் இத்தனை பேரையும் அனுப்பி இதெல்லாம் தத்துவங்களாக அனுப்பி உயிரை வந்து எழுப்ப செய்து அதுக்கு வந்து நல்ல இடத்த கொடுத்ததான் கால் புவனம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த கொடுத்து இறைவன் வந்து இந்த பிறவி அப்படியே நீ அனுபவி, உனக்கு இவ்வளவு காலம் இருக்கு நீ அனுபவின்னு சொல்லி நம்ம புவனத்துல புவனம் என்றால் உலகம் கொடுத்து அனுப்பி விட்டோம். ஸோ இதுதான் இந்த உயிரோட இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த உயிர் வந்திருக்கு. இப்ப பாத்துக்கோங்க இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி இந்த உயிர் வரும்போது அப்ப உயிர் எவ்வளவு இந்த ஒவ்வொரு உயிரும் எவ்வளவு மகத்தானதுன்னு சொல்லி நம்ம அறிஞ்சுக்கோம். அப்ப அதே மாதிரி இந்த உயிர் வந்து தூய்மையா இருக்கணும்னு சொல்ற பதஞ்சலி சொல்றாரு. பதஞ்சலி கொடுத்ததே முதல்ல உடற்பயிற்சி குலப்பயிற்சி எல்லாம் கொடுத்து உயிர் தூய்மைக்கு தான் நிறைய சொல்லியிருக்காரு அவர். பதஞ்சலி என்ன சொல்றாருன்னா கொல்லாமை விழுந்தாரு. இந்த உயிர் கிடைச்சிருக்கு, நம்முடைய இது வந்து கொல்லாமைன்றது உயிர் கொல்லாமை மட்டும் இல்ல, மனசால கூட எந்த கெடுதலும் நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கும் தன்னை போலவே பிறரும் நினைன்ற மாதிரி அந்த கொல்லாமை கூடாதுன்னு சொல்றேன். இவ்வளவு இந்த மகத்தான உயிர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்முடைய உயிர் தூய்மையா வச்சுக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பொய்யாமை, பொய் சொல்லவே கூடாது. நிறைய பாத்தீங்கன்னா பொய் தான் இருக்கு, எந்த விஷயத்துக்கும் பொய் சொல்றாங்க. செல்போன் வச்சுட்டு பேசுறது, செல்போன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பொய் தான் அதிகமா இருக்கு. தனக்கு பிடிக்காதவங்க யாராவது வேண்டாம் சமயத்துல பேசக்கூடாது, நம்முடைய அவர் தொடர்பு வேணாம்னு நினைக்கும் போது குழந்தைங்களை வச்சு சொல்றாங்க அவர் மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லு நான் இல்லைன்னு சொல்லுன்னு சொல்லி குழந்தைங்களுக்கும் நம்ம அந்த பொய்யை வந்து நம்மளே கத்து கொடுக்குற மாதிரியா இருக்கு. இந்த மாதிரி இந்த கொல்லாமை பொய்யாமை கூடாதுன்னு சொல்றாங்க. கல்லாமை திருடாமை, கல்லாமைன்றது ஒரு பொருள் திருட்டு மட்டும் இல்ல, மனசால கூட எந்த கெடுதலும் யாருக்குமே தன்னை போல பிறரையும் நினைக்கிறோம் அந்த நினைப்பு கூட ஒரு கல்லாமைன்னு சொல்றாரு. அப்புறம் பொருள் சேர்த்து கொண்டே போகுது, நிறைய அப்படின்னா நிறைய பொருள் சேர்த்து கொண்டே, அதாவது எனக்கு என்ன தேவை, என்ன பொருள் எனக்கு தேவைதானா, எனக்கு ஃபியூச்சர்ல உபயோகமா இருக்குமா, அவசியம் தானான்றதை யோசிக்காம அடுத்தவங்கள்ட்ட இருந்தா அது எனக்கும் வேணும் அது ஒரு பெருமையா நினைக்கிறாங்க. அதனால பொருள் சேர்த்து கொண்டே போகுது. அது மாதிரி ஒரு 3 மாதம் ஒரு நம்ம ஒரு பொருள் வாங்கி 3 மாசத்துக்கு மேல அதை பயன்படுத்தலைன்னா அது நமக்கு வாழ்நாள் முழுவதும் பயன்படாது. தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் நிறைய பேர் அதை எடுக்க மனசே வராது, யூஸ் பண்ண பாக்ஸ கூட திறக்க மாட்டாங்க, அதை அப்படியே வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொருள் வச்சிருந்தாக்க அது 3 மாசம் வரைக்கும் நீங்க அதை தொடவே இல்லை பார்க்கவே இல்லை அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் பார்த்த கூட திருப்பி யூஸ் பண்ண மனசு வராது உங்களுக்கு. இதுதான் நம்ம பொருள் தந்தையே சொல்வாரு. ஏனென்றால் இப்போ ஒரு
பீரோல பெண்களா இருக்கிறனால நமக்கே ஒரு புடவையோ ஏதோ ஒரு பிடிச்ச பொருள் வச்சு போனா அதை நம்ம அடிக்கடி தொட்டு பார்த்தாதான் அது யூஸ் பண்ணாதான் அதனுடைய சரியா இருக்கும். இல்லைன்னா அதுலேருந்து வர ஜீவகாந்தம் என்ன பண்ணுமா, எல்லா பொருளுமே அலைகள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. ஐயோ இது இப்படி கூட்டி வச்சிருக்காங்களே, பயன் இல்லாம நான் இருக்கேனே, வேற யார்த்தையாவது இருந்தா நான் பயனுள்ளதாக இருப்பேனு சொல்லி அது ரொம்ப அந்த ஏக்கம் இருக்குமா, அந்த அதுலேருந்து வர அலையில அந்த ஏக்கம் அது நம்மளுடைய வீடையும் நம்மளை அசுத்தப்படுத்தி விடுன்னு சொல்லி அருட்பமையும் சொல்றாரு. அப்புறம் புலன் வழி எல்லாமே நிறைய கண்டதே காட்சி கொண்டதே குளம் சொல்லி நிறைய புலன் வழியாலதான் நம்முடைய நிறைய தவறுகள் வந்து உயிர் தூய்மை இல்லாம போறதுன்னு சொல்றாரு பதந்திரி மேடம். அப்புறம் பிறரை துன்புறுத்த கூடாது வார்த்தையால கூட, மனசாலும் சரி வார்த்தையாலும் சரி நிறைய இப்பெல்லாம் பார்க்கும்போது வார்த்தைகளை தான் நிறைய விடுறாங்க. ஒரு வார்த்தை வந்து வார்த்தை கடன் சொல்லுவாங்க. ஒரு வாட்டி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி திரும்பி நம்மளுக்கு அது வந்துடும். அதனால வார்த்தையை வந்து பார்த்து உபயோகிக்கணும். அதனால பிறரை துன்புறுத்தக்கூடாது சொல்லாலும் சரி. நிறைய புலன் வழின்னு பார்க்கும்போது நிறைய பார்வையால எத்தனை பேர் நம்ம வந்து பிடிக்கலன்னா நமக்கு கண் பார்வையே நிறைய சொல்லுவோம். நம்ம ஒரு வெறுப்பா பாக்குறது கோபமா பாக்குறது நிறைய புலன்கள் வழியே நம்மளுடைய அறியாமையை செலுத்தும். ஸோ அதனால அதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்புறம் பிறருடைய அறியாமையை பயன்படுத்தி அவங்களுடைய பொருளை அபகரிக்கிறது. ரொம்ப அறியாம கொஞ்சம் ஏமாலையா இருப்பாங்க, ஒன்றும் அறியாம இருப்பாங்க, அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவங்களுடைய அந்த அறியாமை சந்தர்ப்பத்தை இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப பாவம். அதுக்கப்புறம் ட்ரெஸ், நம்முடைய ட்ரெஸ் பேச்சு மனசு உடல் எல்லாமே சுத்தமா இருக்கணும், அப்பதான் அந்த உயிர் சுத்தமா இருக்கும். ட்ரெஸ் வந்து அப்படியே ஆடம்பரமா இல்லாட்டாலும் அதை மதிக்கிற அளவுக்கு சுத்தமா தூய்மையா மதிக்கிற அளவு இருக்கணும். அந்த அளவுக்கு நம்முடைய ட்ரெஸ் கூட தேவைன்னு சொல்லி பதஞ்சலி சொல்றாரு. அதுக்கப்புறம் புற தூய்மை நீரா எல்லாமே அகத்தூய்மை வாய்மையாகணும்னு சொல்லி வள்ளுவரும் சொல்றாரு. அப்புறம் எப்போதுமே லைஃப்ல வந்து திருப்தி வேணும்ன்றாரு. திருப்தி சந்தோஷம் எப்போதுமே இருக்கும். அதாவது நமக்கு 1000 கவலைகள் இருக்கலாம், எவ்வளவு மனக்குறைகள் இருக்கலாம், மன கஷ்டங்கள் இருக்கலாம். எங்க பாட்டி எப்போதுமே சொல்லுவாங்க, அதாவது நம்முடைய குறையோ நம்முடைய அறியாமையோ பிறருக்கு தெரியக்கூடாது. எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்க எனக்கு தான் இந்த கஷ்டம் வந்திருக்கு, நான் தான் அனுபவிக்கிறேன்னு சொல்லி ஒரு புலம்பல்லையே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு என்ன கஷ்டம் என்ன துன்பம் வந்தாலும் இறைவன் கொடுத்த பிரசாதம், ஏன்னா இந்த உடம்பு வந்து இனி கிடைக்க போதில்ல, இது வந்து இந்த இந்த உடம்பாகி இந்த விக்கிரகத்தை நல்லா பாதுகாக்கணும். கோயில்ல போய் நம்ம விக்கிரகத்தை பார்த்து அபிஷேகம்லாம் பார்த்து சந்தோஷப்படுறோம். இந்த உடம்பு தான் முதல் விக்கிரகம். இதை நல்லா அனுபவிச்சு நல்ல நல்லது கெட்டது அனுபவிச்சு, கெட்டது வந்தாலும் சரி நல்லது வந்தாலும் சரி, நல்லது வந்தா குதிக்காம கெட்டது வந்தா புலம்பாம அதையும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியல. உன்னுடைய துக்கத்தை பிறரிடம் காட்டாம நம்முடைய முகம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, முகத்தை பார்த்தாலே தெரியுது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற கவலை தெரியும் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு தெரியாம நம்முடைய நம்முடைய திருப்தியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். இறைவன் எப்போதுமே அதே நிலை தானே, அதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்கான். இப்போ அந்த மாதிரி இருக்கும் சொல்லி உணவு உணவையும் நல்லா குறைச்சிக்கணும். நம்ம ஒரு யோக பயிற்சி இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சத்சங்கத்தோட இணைப்பு நமக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க நம்முடைய உணவையும் நம்ம கட்டுப்பாடு வேணும். அதாவது நம்ம எல்லாம் உடற்பயிற்சி செய்யறோம், ஆயக்கல்பு பயிற்சி செய்யறோம், தவம் பண்றோம்னாலும் ஒரு பக்கம் நிறைய நம்பி என்ன வேணாலும் சாப்பிடுறது, அதான் நம்ம உடற்பயிற்சி செய்யறோமே பாத்துக்கலாம் அப்படின்ற லெவல்ல இல்லாம சாப்பாட்டையும் நிறைய சாப்பாட்டை குறைச்சு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு நம்ம பயிற்சி நல்லாவே பண்ண ஆட்டோமேட்டிக்கா குறையறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால உணவையும் குறைத்து நல்லா தபஸ் பண்ணணும். தபஸ் தான் சொல்லுவாங்க புராணத்திலாம், தபம் தபஸ் நல்லா தபஸ் பண்ணி நம்ம உயிரை நல்ல தூய்மையா நல்ல பிரைட்டா நம்மளையும் பிரைட்டா முகம் நல்ல முகத்தோ நல்ல பயிற்சி எல்லாம் செய்யறது நம்ம வச்சுக்கணும். அப்புறம் தற்பெருமை கூடாதுன்னு சொல்றாங்க. ரொம்ப நான் தான் பண்றேன் நிறைய விஷயத்துல நம்ம இந்த யோகமெல்லாம் பயின்றா கூட அதுலயும் ஒரு தற்பெருமை வந்துவிடும். அந்த மாதிரி தற்பெருமையும் இல்லாம நம்ம எப்போதுமே நம்ம குடும்பத்திலயும் ஒரு இனிமை காத்து நம்மளையும் நம்ம இனிமையா வச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும். இந்த உயிர் சொல்லும் போது டாக்டர் மார்கன் சொல்றவர், அவர் வந்து ஒரு கேன்சர் டாக்டர். அவர் நிறைய கேன்சர் பேஷண்ட்ட உயிர் பிச்சிருக்காரு, உயிர் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். அவர் என்ன பண்ணுவாரு, ரொம்ப பெரிய காஸ்ட்லி டாக்டர் அவர். அவரை பார்க்கறதுக்கு இப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்கதே ரொம்ப கஷ்டமா அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணார், நிறைய அவருக்கு வந்து ஒரு விருது கொடுக்குறாங்க. விருது கொடுத்து அந்த விழாவை, அவர் அமெரிக்காவில் இருக்காரு, அமெரிக்காவில் இந்த விழா கொண்டாடுறதுக்கு சிக்காகோ நகரத்தில் அவருக்கு விழா கொண்டாடலாம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் கூட ஒரு அவருடைய நண்பரும் ஒரு கூட இன்னொரு டாக்டருடைய சீஃப் டாக்டர் கூட கழிச்சிட்டு போகிறாங்க. அதாவது அமெரிக்காலேருந்து சிக்காகோ ரொம்ப தூரம் இருக்கு.
போறதுக்கு ரெண்டு பேரும் போறாங்க. போயிட்டு அந்த விழா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆரம்பிக்கிறதுக்கு ஈவினிங் 6 மணினா இவங்க காலையிலே கிளம்பிடுறாங்க. ஒரு 6-7 மணி நேரம் ஆகும் அந்த போய் சேர்றதுக்கு, அங்க சிக்காகோ நகரத்துக்கு சேர்றதுக்கு அவ்வளவு டைம் ஆகும். போயிட்டே இருக்கும்போது நல்ல மழை வர ஆரம்பிக்கிறது. அவங்க ஃபாரின்லாம் அப்படிதான் நினைச்சா மழை வந்துடும், உடனே சரியாகவும் ஆயிடும். நல்ல மழை வரும்போது மழையான மழை, கடும் மழை, மழை பெய்து கொண்டே இருக்கும்போது அப்ப டிரைவர் சொல்றாரு, இன்னும் பயணம் வேற இருக்கு, 5-6 மணி நேரம் இருக்கு, அப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு 6 மணி நேரம் இருக்கும், நல்ல மழை வருது, இதுக்கு மேல வண்டி போக முடியாது சார், நம்ம ஏதாவது ஏதாவது இடம் கிடைக்குமான்னு பாக்கலாம்னு கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவுமே தெரியலையா, நல்ல மழை பெஞ்சிட்டு அவரால் வண்டியும் ஓட்ட முடியல. அப்போ இந்த டாக்டர் சொல்றாராம், எப்படியாவது போய் கொஞ்ச தூரம் ஏதாவது வீடு தெரியுதான்னு பாக்கலாம்ப்பா, கொஞ்ச தூரம் போய் பாருன்னு சொன்னவங்க போறாரு. போயிட்டே இருக்காங்க, அப்போ தூரத்துல வெளிச்சம் தெரியுது, அங்க ஏதோ ஒரு வீடு இருக்க மாதிரி இருக்கு. வெளிச்சம் தெரிஞ்சோடனே அவர் சொல்றாரு டிரைவர், அந்த வீடு மாதிரி தெரியுது, இல்ல வீடோ இன்னும் ஒரு பில்டிங் மாதிரி இருக்கு, நம்ம போய் அங்க நிறுத்திட்டு போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனோம், இதுக்கு மேல என்னால வண்டி ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை போய் நெருங்கணும். சரிங்களா, போய் கதவை தட்டுறாங்க. அப்பொழுது ஒரு பெண்மணி வராங்க, பெண்மணி வந்து கதவை தட்டுறாங்க. ஐயோ இவ்வளவு தூரம் மழையில் நினைஞ்சிருக்கு, இவங்க டாக்டர்னோ இதுனோ எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, பெரிய ஏதோ வழிபோக்கள் வராங்க பாவம்னு சொல்லிட்டு உள்ள சேர்த்துக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு தொடச்சிக்கிறதுக்கு தவளை எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஆசுவாசப்படுத்தி அவங்களுக்கு தேநீர்லாம் தான் மழையில வந்திருக்காங்க இல்லையா, தேநீர்லாம் கொடுத்து அவங்கள தங்க சொல்றாங்க. அப்போ சொல்றாங்க, மழை ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க ஐயா, நீங்க தங்கிட்டு மெதுவா நாளைக்கு கூட போகலாம் அப்படின்னு சொன்னோடனே பார்த்தா மணி போயிட்டே இருக்கு, அவருக்கு அங்கே விழா எடுக்கிறதுக்கும் டைம் ஆயிடுச்சு, முடியல, எப்படி அங்கேயும் மழையாதான் இருக்கலாம். அதனால அவர் மனசெல்லாம் அப்படியே அதே நினைச்சிட்டு இருக்காரு, எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க என்னமோ தெரியல, நம்மளால போக முடியல, இயற்கை நம்மளை இந்த மாதிரி உட்காந்து வச்சிருச்சு, அது எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா உட்காந்துருக்கும் போது இந்த அம்மா என்ன பண்றாங்க, இவருக்கு எல்லாம் பனிவடிலாம் இதெல்லாம் டீ எல்லாம் கொடுத்துட்டு, ஐயா நீங்க ரெண்டு பேரும் உட்காந்துருந்தீங்க, நான் உள்ள போய் ப்ரேயர் முடிச்சுட்டு வரேன், தினமும் நான் ஈவினிங் ப்ரேயர் பண்ணுவேன், நான் என்னுடைய ப்ரேயரை முடிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் இங்கேயே இருந்தும் சொல்லிட்டு நம்ம போறாங்க. உள்ள போய் லேசா கதவை சாத்திட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் ஆகுது, இவன் டாக்டர் வந்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, இவங்க என்ன ப்ரேயர் பண்ணாங்க போய் பார்க்கலாம் சொல்லி மெதுவா கதவை திறந்து பாக்குறாரு. பார்த்தா கட்டில ஒரு 10 வயது சிறுமன் வந்து அப்படியே ரொம்ப சோர்வா உடம்பெல்லாம் மெரிஞ்சு போய் படுத்துட்டு இருக்காங்க. இந்த அம்மா கீழே மண்டிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சரி முடிச்ச உடனே, சரி முடிச்ச உடனே கேட்கலாம் சரி பார்த்துட்டு, இவர் வந்து திருப்பி வந்து உட்காந்துறாரு. திருப்பி வெளியில பார்த்தா மழை விடவே இல்லை. அப்போ அந்த அம்மா வராங்க, ப்ரேயர் முடிச்சுட்டு வந்த உடனே, ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, நான் இரவு உணவு நீங்க இங்கேயே சாப்பிட்டு காலையில போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவர் கேட்கிறாரு, அம்மா நீங்க ப்ரேயர் பண்ண போனீங்க, உள்ள அந்த குழந்தைய அவங்க குழந்தையா படுத்துட்டுனால என்ன உடம்பு அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, அதையும் ஐயா கேட்குறீங்க, 2 வருஷமா இந்த குழந்தையோட நான் எனக்கு கணவரும் கிடையாது, படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறேன், இந்த குழந்தைக்கு கேன்சர், யாரோ டாக்டர் மார்கன் சொல்லிட்டு இருக்காரு அமெரிக்கால, நான் இந்த சிக்காகோ ஊரு உள்ள இருக்கேன், நான் எனக்கு வசதியும் கிடையாது, அவர் வந்து ரொம்ப கேன்சர் எல்லாம் குணப்படுத்தும்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க, ஆனா எனக்கு அவரை பார்க்க முடியல, நான் எங்கேருந்து பார்க்க முடியும் என்னுடைய இந்த நிலைமையில, எனக்கு கூட உதவிக்கும் யாரும் கிடையாது, அதனால என்னுடைய ப்ரேயரோட நம்பிக்கை வந்து ப்ரேயர் பண்ணி பண்ணி நான் வந்து இந்த குழந்தைய என்னால காப்பாத்த முடிஞ்சா காப்பாத்துறேன், இல்லாட்டா இறைவன் விட்ட வழின்னு சொல்லி நான் தினமும் இந்த நேரத்துக்கு ப்ரேயர் பண்ணுவேனுங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்களா அந்த அம்மா. சொன்ன உடனே அப்படியே இவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையா, கவலையே படாதீங்கம்மா, நீங்க கேட்கிற அந்த டாக்டர் மார்கன்ன்றது நான் தான், இப்ப மழை விட்டு கொஞ்ச நேரத்துல மழை விட்டோடனே நீங்க வாங்க, என்னுடைய எப்படினாலும் விருது வாங்கறதுக்காக தான் என்ன கூப்பிட்டுருக்காங்க, அந்த விருது விழா எல்லாம் முடிஞ்சிடும், அதனால நேரம் நான் இந்த பக்கம் திரும்பி என்னுடைய நான் கிளினிக்கே நான் உங்களை கூட்டிட்டு போறேன், உங்க குழந்தைக்கு நான் வைத்தியம் பண்ணேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தோடனே அந்த அம்மா அப்படியே மண்டியிட்டு தொழுதாங்களாம், இறைவனை தொழுற மாதிரி, கடவுளே எனக்கு நேரம் வந்த மாதிரி இருக்கு, பாருங்க என்னுடைய ப்ரேயர்னால பாருங்க, அவர் எவ்வளவு பெரிய டாக்டர், அவரு அவரை பார்க்கவே முடியாது, அவருடைய நம்பிக்கையினாலும் அந்த ப்ரேயர்னாலும் அந்த உயிரை உணர்ந்து அது உயிரை தானே காப்பாத்துறாங்க, அந்த உயிருக்காக தானே அவங்க போராடிட்டு இருக்காங்க நினைச்ச உடனே, அப்புறம் அவர் வந்து கொஞ்ச நேரத்துல ஒரு 6 மணிக்கு அப்புறம் மழையும் விட்டுருது, இந்த அம்மா வந்து அவர் வந்து கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து அந்த குழந்தை இப்ப நல்ல நிலையில இருக்கிறதா ஒரு இதுல யூடியூப்ல பார்த்தேன் நான். ஸோ அந்த அளவுக்கு பாருங்க, ப்ரேயர் பண்ணும் போதும் தவம் பண்ணி நம்முடைய உயிரை நல்லா மேன்மைப்படுத்திக்க முடியும், அதுக்குதான் மகரிஷி நமக்கு வந்து தவத்தை அவ்வளவு சிறப்பா கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஜீசஸ் கூட அவரை சிலுவையில அறிஞ்ச போது கூட பைபிள்ல ஒரு குறிப்பு இருக்கு, எவ்வளவு ஒரு அவரை படாத பாடப்படுத்தி அவர் அந்த சிலுவையில அறைஞ்சாங்க, எவ்வளவு ரத்தம் சொட்ட சொட்ட, அப்ப கூட பாவிகளே மன்னியுங்கன்னு சொல்லி அவரை உயிரிறக்கம் தான், அவரை அவருக்கு இறக்கப்படணும், பட் அவர் மத்த உயிரை இப்படி இருக்காங்களே, இந்த மாதிரி ஒரு அறியாமல் இருந்து பாவத்தை செய்கிற அளவில் இருந்து
அவர் வருத்தப்பட்டாராம். அவர் அந்த சிலுவையில ஏற்ற சமயம் கூட அவருக்கு காலரா நோய் இருந்துதான், அப்புறம் மூலம் என்ற உபாதை கூட அவருக்கு இருந்திருக்கு. ஆல்ரெடி அவர் ஏற்கனவே இந்த உடம்பு இருக்கும்போது, உடம்பு சரியில்லாம இருக்கும்போது அவர் எந்த அளவுக்கு அவரை ஏற்றி அவரை சிலுவையில ஏற்றி அவரை கஷ்டப்படுத்தினாலும் அவர் எந்த கஷ்டத்துக்கும் அவர் அதுக்கு சிலைக்கவே இல்லை. அது மாதிரிதான் நம்ம எந்த துன்பம் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த உயிர் துணியும் உடல் துணியும் நம்ம விட்டு கொடுக்காம நம்ம எப்பொழுதுமே அந்த இறையோடு, அந்த இறை பரம்பொருளோடு நம்ம மனசை ஒட்டி வச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையை லீட் பண்ணும். அதே மாதிரி நம்முடைய நீயா நான் கோபிநாத் அவர்கள் கூட நிறைய விஷயங்கள் சொல்வார். சொல்லும்போது அவர் சொல்ல, ஒரு வாட்டி அவர் இந்த பிரபலமா ஆறதுக்கு முன்னாடி அவர் கார்ல போ டூ வீலர் பைக்ல போயிட்டு இருக்காரு. வழியில போயிட்டே இருக்கும்போது பிசினஸ் நிறைய அவர் தனது துணி வியாபாரம் நிறைய வியாபாரம் எல்லாம் பண்ணி தன்னை முன்னேற்றத்துக்கு ஆளாகி கொண்டு வந்திருக்காரு. போகும்போது என்ன பண்ண, வழியில ஒரு டீ கடையில எப்பவுமே டீ சாப்பிடுற பழக்கம் தான் அவருக்கு. அவர் டீ சாப்பிடும்போது நிறைய டீ கடையில் நிறைய நாய்கள்லாம் நின்றுட்டு இருக்கும், டாக்ஸ். ஏன்னா அவங்க எல்லாம் டீ சாப்பிடுவாங்க, பிஸ்கெட் சாப்பிடுவாங்க, அப்படியே போடுவாங்க, அதுக்காக அந்த உணவு சாப்பிடறதுக்காக அதில் காத்துட்டு இருக்கும். அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு நாய் வருமா, வந்து பிஸ்கெட் போடுவாங்க, சாப்பிட்டுட்டு வாலாட்டிட்டு வேற பக்கம் போயிடுமா, இவர்கிட்ட நிக்காதான். இவர்கிட்ட வாங்கி சாப்பிட்டு வேற யார்ட்டையோ போய் குரூப்பா போய் நின்றுட்டு இருப்பாங்க, அவங்க பக்கத்துல போய் நிக்குமா. அப்போ இவர் ஒரு நாள் நினைச்சாதான், நம்ம டெய்லி நம்ம பிஸ்கெட் போடுறோம், இதுக்கு இந்த இது இவ்வளோ நம்ம வேற யாரும் போடுறதுல சில பேர் வெளியில போடுவாங்க, பட் இவர் நிக்கிற குரூப்ல போடும்போது இவர் தான் போடுவாராம். ஆனா நம்ம கிட்ட வந்து வாலாட்ட மாட்டேங்கிறது அந்த பக்கம் போட்டு ஒரு நாளைக்கு இதுக்கு போடாட்டா என்னன்னு சொல்லி ஒரு நாள் வந்து வந்து நின்னதான் போடலையா. அப்போ அது ஒன்றும் கண்டுக்கல, அது போயிட்டான். அதுக்கு நாய்க்கு என்ன கோபிநாத் மனசுக்குள்ள இதெல்லாம் இருக்குன்றது அது தெரியுமா என்ன, சரி போட்டா சாப்பிட இல்லைன்னா அது போயிடுச்சான். அப்புறம் இவர் என்ன பண்ணாரு, ரெண்டு நாள் போடவே இல்லையா. அந்த மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணிருக்காரு, அதே மாதிரி பைக் எடுத்து டீ சாப்பிட்டு போயிருக்காரு. போய் கொஞ்சம் தூரம் அங்க ஏதோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு, அதுக்காக நிறைய மணல் குட்டி வச்சிருக்காங்க. அப்போ அந்த மணல்ல வந்து ஏதோ வண்டி, இவரோட வண்டி ஸ்கிட் ஆகி விழுந்துடுறாராம். விழுந்த உடனே எப்பவுமே நாய்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி ஜாஸ்தி, உணர்வு ஜாஸ்தி. கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாரு, ஒரு 10 அடி, ஒரு 10-20 அடி போயிருப்பாங்க. இந்த நாய் என்ன பண்ணிருக்கு, அங்கேயே நின்றுருக்கு. இவர் டெய்லி பாக்குற நாய் ஓடி வந்து பைக் இவர மேல விழுந்திருக்கான். எழுந்திருக்கவே முடியல இவரால். அந்த கத்து கத்தி டீ கடைக்கும் ஒதுக்கும் மாறி மாறி போய் போய் கூப்பிடுறான் எல்லாரையும், அவர் அந்த மாதிரி விழுந்திருக்கான்னு சொல்லி. அப்புறம் அவரை எழுப்பி விட்டு திருப்பியும் அவருக்கெல்லாம் ஆசோதிப்பு தண்ணி எல்லாம் தெளிச்சு அவரை எழுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த நாய்க்கு ரொம்ப நன்றியோடு அதை பார்த்துட்டு அது கூப்பிட்டு பிஸ்கெட் வாங்கி போட்டாலும் அந்த நாய் அதுக்கப்புறம் தொடவே இல்லையா, பிஸ்கெட்டே சாப்பிடல. உன்னுடைய பிஸ்கெட்டுக்காக நான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லா உயிர்களுக்குமே, எல்லா உயிருக்குமே அந்த உணர்வு இருக்கு. மனித உயிருக்கு அதை விட மேலான மகத்துவம் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணோம், இந்த உயிரை நல்லா மேம்படுத்திக்கிறதுக்கு நம்ம பயிற்சி மாத்திரம் போறாது. சந்தனம் வந்து குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க, சந்தனம் வந்து ரொம்ப மிக குளிர்ச்சியானதுதான். சம்மர்ல எல்லாம் வெயில் காலத்துலாம் அதை தடவும் போது அந்த வேர்க்குறுப்பெல்லாம் ரொம்ப குளிர்ச்சி தரும், அந்த எரிச்சல் அடங்கும். அதனால சந்தனம் குளிர்ச்சி தான். அதை விட குளிர்ச்சி வந்து சந்திரன், நிலவு, முழு நிலவு, அது ரொம்ப குளிர்ச்சி தான். அதை விட குளிர்ச்சி நம்முடைய சத்சங்கம். அதனால இந்த சத்சங்கத்துக்கு நம்ம எப்பொழுதுமே நம்முடைய இணைப்போட இருந்து நம்முடைய உயிரை எப்பொழுதுமே தூய்மையாக வச்சுக்கணும்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்பு அளித்த இந்த திருவள்ளூர் மண்டலத்திற்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இதில் ஏதேனும் குறையிருப்பின் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், நன்றிங்க.